நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2023 ஜூலை 9 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் நீடித்து வட இந்திய நிலப்பகுதிக்குள் நுழைந்த காற்று சுழற்சி தற்பொழுது பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கிடையே நீடித்து கொண்டிருக்கிறது. அதோடு இணைந்த இணைப்பு சுழற்சி தெலுங்கானா வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த இணைப்பு சுழற்சி காரணமாக நேற்று வரைக்கும் பாலக்காடு கணவாயிலையும் சரி கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் லேசாக மழை தொடர்ந்து கொண்டே இருந்துச்சு. இப்போ இன்றைய நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 3 சென்டிமீட்டராக குறைஞ்சி போச்சு. 33 மில்லிமீட்டர் தான் நேற்றைக்கு மழை. அவலாஞ்சியில் 20 சென்டிமீட்டர் குறை இருந்தது, 33 மில்லிமீட்டர் ஆயிடுச்சு. ஆகவே கேரள கர்நாடகாவில் மழைப்பிடிப்பு சற்று தீவிரம் குறைந்தது. இது வட இந்திய நிலப்பகுதிகளில் மழைப்பிடிப்பை கூட்டும். அதாவது இன்றைக்கு மங்களூர் தொடங்கி குஜராத் வரைக்கும் உள்ள அரபிக் கடலோரம் பாகிஸ்தான் எல்லையோரம் சென்று கூடிய காற்று சுழற்சி காரணமாக, அதாவது பஞ்சாப், இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்டை விட காஷ்மீர் ஒட்டியுள்ள பகுதிகள், டெல்லி, சண்டிகர், காஷ்மீர், ஜம்மு, லடாக், எல்லாமே லே, எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட கிழக்கு பகுதி, குஜராத்தோட பெரும்பாலான பகுதிகள், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம்லாம் கனமழை பிடி வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு டெல்லி தலைநகர் உட்பட நாளைக்கும் நாளை மறுநாளும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அனைத்து பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள், பாகிஸ்தானை ஒட்டிய பகுதி மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். பாகிஸ்தானை ஒட்டிய பகுதி, அதாவது பாகிஸ்தான் ஒட்டிய ராஜஸ்தான், பாகிஸ்தான் ஒட்டிய பஞ்சாப் பகுதி மட்டும் குறைவாக இருக்கும். ஆனால் பஞ்சாப்லேயே உள்ளே எல்லாம் கனமழை பொழிவு இருக்கும். ராஜஸ்தான் ஒட்டிய பாகிஸ்தான் பகுதிக்கு மட்டும், பாகிஸ்தான் ஒட்டிய ராஜஸ்தான் பகுதிக்கு மட்டும் குறைவாக இருக்கும்னு வச்சுங்க, பஞ்சாப் கூட அதிகமாக இருக்கும். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா சண்டிகர், டெல்லி காஷ்மீர் இடைப்பட்ட பகுதி தாங்க அதிக மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். டெல்லி காஷ்மீர் இடைப்பட்ட பகுதி, இதில் காஷ்மீரை ஒட்டிய பகுதியில் பிற மாநிலங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். இந்த வானிலை வந்து படிப்படியாக அனைத்து மாநிலங்களுக்கும் அடுத்த காற்று சுழற்சி காரணமாக, அங்கே இருக்கக்கூடிய காற்று சுழற்சி பாகிஸ்தான் எல்லையோரம் மாநிலங்களுக்கும் டெல்லி உத்தரப்பிரதேசம் மழை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில், அடுத்த காற்று சுழற்சி உருவாகி அடுத்தது ஒடிசா, 13, 14, 15 மீண்டும் கேரளா, கர்நாடகா, சற்று வலுபுறம் தமிழ்நாட்டின் வடபகுதியில் வெப்பசல இடிமழை பிடிப்பு வரப்போகுது. நேற்றுக்கே புழைய தொடங்கியது, இன்றைக்கும் மாலை இரவில் அது கர்நாடகாவின் உள்பகுதியிலையும் இருக்கும். ஆந்திர பகுதி, தெலுங்கானா பகுதியிலெல்லாம் வரக்கூடிய நாட்களில் வெப்பசல இடிமழை பிடிப்பு, அதுக்கு வடக்கே காற்று சுழற்சி இணைந்த மழை ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் எல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுங்க. வங்கக்கடலில் தென்சின கடற்பகுதியிலேருந்து வர நிகழ்வு வந்து, தமிழ்நாடு தவித்த, என்ன சார் தமிழ்நாடு ஏன் சார் தவிர்க்கிறீங்க, தமிழ்நாடு கிடையாதுங்க எப்போதும் தென்மேற்கு பருவமழை, தமிழ்நாட்டு தவிர்த்த அப்படின்னு அதனால தான் சொல்கிறது. தமிழ்நாட்டிற்கு தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும்தான், அதுவும் தமிழ்நாட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய அந்த கேரளாவிற்கு குறைவாக இருக்கும், கர்நாடகாவிற்கு குறைவாக இருக்கும். ஆனால் வடக்கே போக போக ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு ஒட்டிய தென் மாநிலங்களுக்கு குறைவாக இருக்கும். தமிழ்நாடு ஒட்டிய தென் மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழை உண்டு, தமிழ்நாட்டுக்கு தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மட்டும்தான். வெப்பசலன இடிமழை, காற்று சுழற்சி இடிமழை என்று இணைந்து பொழிந்து கொண்டிருக்கும். தென்மேற்கு பருவமழை இணைந்து வெப்பசலன இடிமழை, தென்மேற்கு பருவமழை இணைந்த காற்று சுழற்சி மழை, தென்மேற்கு பருவமழை இணைந்த காற்று சுழற்சியோடு இணைந்த வெப்பச்சலன மழை என்று புரிந்து கொண்டிருக்கும். தமிழ்நாட்டில் தவிர சுத்தமான தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், புதுச்சேரியோட மாகே, அப்படியே அனைத்து வட மாநிலங்கள் எல்லாமே தமிழ்நாடு தவிர்த்த மாநிலங்களுக்கு. அங்கே தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் அதிக மழை பொழிய போகுது.
13 மேல 14 இன்னும் கொஞ்சம் கூடும் 15 இன்னும் கொஞ்சம் கூடும் 16 17 25 ஆம் தேதி வரைக்கும் வட இந்தியாவுல வலுக்க போகிறது மழை. இதில் இமயமலை ஒட்டிய பகுதியில் அதிக மழை பொழிந்து கங்கையிலெல்லாம் யமுனையிலெல்லாம் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கிறது. இது வட இந்திய மழை வலுக்க போகிறது. தென்னிந்தியாவில் இந்த 25 தேதி வரைக்கும் வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுக்கு பிறகு வலுக்கும். அதே நேரத்தில் தென்னிந்தியாவின் கேரளா கர்நாடகாவிலையும் சாதாரணமாக ஒரு லேசாக மிதமாக சற்று கணமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். 13, 14, 15 பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாயில் சரலேட்டும். 13, 14, 15 நீலகிரி வால்பாறையிலையும் மழை இருக்கும். அதே போல் 18 மேல் 25 ஒரு சில நாட்கள் சரலேட்டும் வால்பாறை நீலகிரிலையும் மழை இருக்கும். காற்று கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். 18 மேலே வரக்கூடிய அடுத்தடுத்து ரெண்டு நிகழ்வு வலுவாக இருக்கும் என்பதன் காரணமாக பாலக்காட்டு கணவாயில் 25 ரெண்டு நிகழ்வு இருக்குது. 18 மேலே 25 அந்த ரெண்டு நிகழ்வும். 25 மேலே வரக்கூடியது தான் மழை அதிகம் தரும். கேரளா கர்நாடகாவிற்கு ஆகஸ்டில் நல்ல மழை தரும். செப்டம்பர் அக்டோபர் நல்ல மழை தரும். ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜூலை வட இந்தியாவிற்கு வலுத்த மழை இருக்கும். ஆகஸ்ட் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு சீரான பரவலான மழை பொழிவிருக்கும். செப்டம்பர் அக்டோபர் தென்னிந்தியாவிற்கு வலுத்திருக்கும். இதுதான் இப்பொழுது வானிலை ஐவருக்கு இணைந்திருங்கள். வானிலை அறிக்கையுடன் நன்றி.